Hi guys and welcome to another vlog. Yes, in the Honda CBR 250R இந்த பைக்க பத்தி தான் பார்க்க போறோம். இது एक्चुअली BS 4 மாடல். BS 6 எல்லாம் வராது கண்டிப்பா. 2019 லே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. एक्चुअली இது வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டூரர். எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னு தெரியல. எனிவே ஃபைன். சோ இதோட பில்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா சைடு ஃபுல்லாவே வந்து ஃபைபர் அண்ட் டாங் வந்து மெட்டல். சோ உங்களுக்கு டூரிங் லாங் டூரிங் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க அப்படினா கண்டிப்பா மேக்னட்டிக் பேக் இதில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி தெரியல, நான் அந்த வண்டியில் டூரிங்லாம் பண்ணது கிடையாது, பட் வைக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி செஸ்ட்டில் எதுவும் இடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா என்னென்னு எனக்கு கிளியராக தெரியல. இனிமே ஃபைன். அந்த மாதிரிப்பட்ட ஒரு பைக்கு. அண்ட் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்காகட்டும் ரைடருக்காகட்டும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சீட்டிங் குஷன். ஸோ இந்த கேட்டகரியில் ஒரு நீங்கள் ஒரு ஆர்ஆர் 310 இல்லை ஒரு ஆர்சி 390லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அளவு பில்லியன் கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஸோ என் ஹைட்டை வச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என் ஹைட் வந்து 5.4. ஸோ ஓரளவு கம்ஃபர்ட், ரொம்ப கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஓகே நல்லா தான் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு. நீங்கள் ஒரு 5.6 மேலே இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ரெண்டு காலும் கரெக்டாக க்ரௌண்டில் ப்ளேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதோட ரைடிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டி, அந்த அளவு ஸ்போர்ட்டிலாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு V3லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஹேண்டில் பார். அண்ட் இன்னும் ஆர்சி 390 எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்போர்ட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது, லாங் டூர் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பார். அண்ட் ஹேண்டில் பாரில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீம் அண்ட் இங்கே வந்து பாஸ் சுவிட்ச் அண்ட் இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இண்டிகேட்டர் அண்ட் இங்கே வந்து ஹான், இவ்வளோ தான் லெஃப்ட் சைடு. அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் ஆன் ஆஃப் ப்ளஸ் வந்து இக்னிஷன் இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதான். அண்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட் க்ளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் தான். இங்கே வந்து டைம் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் அண்ட் இங்கே வந்து ஸ்பீட் அண்ட் இங்கே வந்து ட்ரிப் 1 அண்ட் ட்ரிப் 2 கிடையாது அண்ட் இங்கே வந்து இன்ஜினோட ஹீட் அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆர்பிஎம். ஸோ சிம்பிளாக நார்மலாக இருக்குது, பெரிய ட்ரிப் 2 கூட இல்லை, அப்போ பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்லேருந்தே வரலாம். ஸோ ஃப்ரெண்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஃப்ரெண்டில் வந்து ஆக்சுவலாக எல்இடி கொடுத்துருக்காங்க லோ பீம் ஹை பீம் ரெண்டுக்குமே. அண்டு இது வந்து ஹேலஜன் தான் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் ஹேலஜன். அண்ட் பேக்கில் வந்து டெய்லைட் ஹேலஜன் இண்டிகேட்டர் ஹேலஜன். அண்ட் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 110 bar 70 section 17 inches கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 140 bar 70 section 17 inches கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெலஸ்கோபிக் ஃபோக் சஸ்பென்ஷன். அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் டைப் அந்த மாதிரி ஒரு டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ரெண்டு சைடுமே டிஸ்க்கு தான், டியூல் டிஸ்க். அண்ட் இதில் வந்து ஏபிஎஸ் கிடையாது, இந்த கலருக்கு மட்டும் ஏபிஎஸ் வராது. ஆக்சுவலாக இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து இந்த ஆரஞ்சு கலருக்கு மட்டும் ஏபிஎஸ் கொடுக்கல, இல்லாமல் வேறு கலருக்குலாம் ஏபிஎஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த பைக் வந்து இறங்கினது பார்த்தீங்கன்னா 2011 வந்துச்சு. அண்ட் அதுலேருந்து அவங்க வந்து பெரிய அந்த அளவெல்லாம் அப்டேட் கொடுக்கல, சும்மா ஸ்டிக்கரை மட்டும் மாற்றி மாற்றி இறக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக 2019 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனிவே ஃபைன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து எந்த கார்டுமே இல்லை, நீங்கள் தோழியெல்லாம் நேரே போய் ரேடியேட்டர்லாம் அடிக்குது. ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை இந்த மெக்கானிக் கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருந்தா கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லை. மிரரும் ஆக்சுவலாக அப்படி தான், இந்த பைக்குக்கு ஏற்ற ஒரு ப்ரீமியம் லுக் இல்லை மிரரும். ஸோ அப்படி ஒரு மிரர் டிசைன். இப்போ வந்து பைக்கோட இன்ஜினை பற்றியும் பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே ரன்னிங்லேயே பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் வண்டி. இந்த வண்டியில் நீங்கள் வந்து டூரிங் நல்லா பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஒரு டக் பண்ணி இருந்து ஓட்டுற ஃபீல் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா இந்த CBR 250R வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு கை வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபுல் வெயிட்டையும் கையில் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா உங்களுக்கு இந்த ரிஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வலி இருக்குது. அண்ட் அதுலேயே வந்து எண்டில் பிடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வலிக்குது. நீங்கள் லாங் டூரிங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த சென்டரில் பிடிச்சா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு ஹீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு தொடை கீழே காலிலேருந்து தொடை வரைக்கும் ஹீட் அடிக்குது. ஹீட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 7000 RPM மேலே நீங்கள் க்ரூஸ் பண்ணிவிட்டு போய் ஒரு டிராஃபிக்கில் நிற்கும்போது ஹீட்டு உடனே தெரியுது. அண்டு இல்லாமல் நீங்கள் ஸ்லோவாக போகும்போது அந்தளவுக்கு ஹீட்டு தெரியாது. அண்ட் ஹீட்டு ரொம்ப அதிகமாக போச்சுன்னா லெஃப்ட் சைடு காலையும் சின்ன கீழே லைட்டாக ஒரு சின்ன ஹீட்டு தெரியுது.
அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4000 RPM வரைக்கும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. ஐ மீன் லோ எண்ட் வந்து அந்தளவு இல்லை, பட் மிட்ரேஞ்சு நல்லா இருக்குது. மிட்டும் சரி 4000 to 9000 to 10000 RPM வரைக்கும் நல்லா இருக்குது, அண்ட் அதுக்கு மேலே கொஞ்சம் வைப்ரேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பேக் இதான் ஆக்சுவலாக ஏபிஎஸ் கிடையாது, பேக் பிரேக் வந்து ஃப்ரண்ட் பிரேக் கூட ஓகே, பட் பேக் பிரேக் வந்து அந்தளவு இல்லை. ஒரு 120 போய் க்ரூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிற்கவே இல்லை. நேத்தைக்கினா வந்து இந்த வண்டி ரெண்டு நாள் என் கையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நேத்தைக்கினா ஒரு என்ன சொல்கிறது ஓஎம்ஆர் ரோட்டில் வந்து கொஞ்சம் ஒரு 120 க்ரூஸ் பண்ணி பார்த்தேன், பிரேக் பிடிச்சா பிரேக் நிற்கல. அண்ட் இன்ஜின் பிரேக்கும் பண்ணுறேன் அதுவும் இல்லை. இன்ஜின் பிரேக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின், அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வண்டியில் இன்ஜின் பிரேக்கிங்லாம் எதிர்பார்க்க முடியாது. பேக் பிரேக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இப்போது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் எடுக்க போகிறதா இருந்தால் கூட ஏபிஎஸ் இருக்கிறது எடுக்கிறது கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்பவே நல்லது. அண்ட் இது இந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90-100 வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. பட் 110-120 போகும்போது இந்த சைட்லேருந்து வந்து இங்கே செஸ்ட்ல எல்லாம் லைட்டாக விண்ட் அடிக்குது. அண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின். இதோட சிசி பார்த்தீங்கன்னா 246.6 இஸ் இன்ஜின். அண்ட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா 26.15 BHP அட் 8500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 22.9 Nm அட் 7000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் தான், பட் பிரேக் கொஞ்சம் கம்மி, பேக் பிரேக் கொஞ்சம் கம்மி. அண்ட் நீ வந்து எடுக்கதாக இருந்தால் கண்டிப்பாக ஏபிஎஸ் வச்சது எடுங்க, அதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. க்ரூஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு 110 to 130 வரைக்கும் ஈஸி க்ரூஸ் பண்ணலாம், பட் சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஆக்சுவலாக அந்தளவு பெரிய வைப்ரேஷன் சொல்ல முடியாது, ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. கிளச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டு தான், அண்டு கியரும் போடுறதுக்கெல்லாம் ஈஸி சூப்பராக இருக்குது. அண்டு பவர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ பவருக்கு ஏற்ற பிரேக் இல்லை, அதுதான் பிரச்சனை. பவர் ஓரளவு இருக்குது, அண்ட் வைப்ரேஷன் ஒரு 90 மேலே போகும்போதே கொஞ்சம் வைப்ரேட், கை ரெண்டு காலையும் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. அண்ட் லைட்டு அண்ட் நைட் ரைடு நீங்கள் லைட்டு பார்த்தீங்கன்னா லோ பீம் ஓகே, பட் ஹை பீம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது, பட் ஒரு சென்டரில் போய் ஹை பீம் வந்து அடிக்குது. அந்தளவு ஒரு வைடான இது இல்லை ஹை பீம். லோ பீம் வந்து நல்லா வைடாக அடிக்குது. நைட்டு வந்து ரைட் பண்ணேன், பட் அந்தளவு டார்க்கான ஏரியா கிடையாது, ஓரளவு தான். ஐ மீன் இந்த சிட்டியில் வந்து லைட்லாம் இருக்கும்போது அதோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும், அதனாலே என்னென்னு தெரியல. பட் எனக்கு வந்து ஹை பீம் வந்து அந்தளவு ஃபீல் ஆகலை, பட் நல்லா தூரம் போகுது. ஆக்சுவலாக ஹை பீம் தூரம் நல்லா போகுது, பட் ஒரு சென்டர் ஏரியா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது அந்த மாதிரி இதோட ஹெட்லைட். அண்டு நீங்கள் ஆஃப் ரோட்லாம் பண்ணுறதுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு டக் பண்ணி இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்தளவு ஆஃப் ரோடு கம்ஃபர்ட் இருக்காது. இல்லாமல் ஃப்ரெண்ட்டும் சரி பேக் சஸ்பென்ஷனும் சரி நல்லா ஆக்ட் ஆகுது. சின்ன சின்ன ரோடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ள ரோடெல்லாம் சூப்பராக ஓட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த வண்டியில் எனக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். பார்த்தீங்களா உம்மாடி, இதுதான் எனக்கு பிடிக்காதது. இந்த ஸ்டாண்ட் வந்து ஆக்சுவலாக இது வந்து 163 ஆக்சுவலாக வெயிட்டு, அந்த வெயிட்டுக்கு இந்த ஸ்டாண்டு போதாது. இதுதான் இதில் எனக்கு பிடிக்காத ஒன்று. ஸ்டாண்டு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ லீனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த பைக்குக்கு வந்து செட்டே ஆகாது, இப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க என்னென்னு தெரியல. எனிவே ஃபைன். சாரி கார்டும் ஒரு 60-70 போகும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக ஓனர் சொன்னார் இந்த ரெண்டு சைடும் லைட்டாக வைப்ரேட் ஆகுதுன்னு, பட் எனக்கு அந்தளவு வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. வண்டியை பொறுத்த வரைக்கும் இல்லாமலாம் நல்ல வண்டி தான், ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின், ஒரு 110 to 130 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பைக்கு. அண்டு லாங் ரைடெலாம் ஈஸியாக பண்ணலாம், அண்ட் பிள்ளைகளுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அப்போ அவ்வளோதாங்க கைஸ், என்ன ஆக்சுவலாக ஒரு 1.5 வீக்கு வந்து வீடியோ வராது, ஏன்னா நான் ஊருக்கு போகிறேன். அண்ட் நம்ம வீடியோக்காக யாரும் வெயிட்லாம் பண்ணலை, இருந்தாலும் பையன் இருக்கானா இல்லையான்னு தெரியணும்ல, அதுக்கு தான் ஒரு சின்ன அப்டேட். ஸோ கண்டிப்பாக சென்னை டு கன்னியாகுமரி விலாக் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்டே டியூன், மிஸ் யூ கைஸ், வில் சீ யூ அனதர் வீடியோ. அண்டில் தென் டடா, பை பாய். My baby, I love your voice.